ஐயோ, ஏன் என்ன விட்டு போன? ஐயோ ஐயோ, விட்டு போயிட்டியே. ஐயோ, எனக்கு வாழவே பிடிக்கல. ஐயோ, தப்பு பண்ணிட்டு, ஐயோ தப்பு பண்ணிட்டு செத்து போயிட்டியே. செத்து போறேன். ஏன் சும்மா நொய் நொயின்னு ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்க? அதான் நான் முன்னாடியே சொன்னேன்ல, நமக்குள்ளே செட் ஆகாதுன்னு. அப்புறம் எதுக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்க? என்னை நிம்மதியாக ஆஃபீஸில் வேலை செய்யவே விட மாட்டியா? ஒரு ரெண்டு நிமிஷம் நான் சொல்கிறது கேளு சாரா. அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்? என்னை விட்டு போகிற? என்ன பண்ணலை சொல்லுடா. என்ன பண்ணலை? நான் இருக்கும்போதே இன்னொருத்திக்கிட்ட பேசுவேன், கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்வேன். ஆனால் நான் ஆன்லைனில் வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட பேசுனா யார்கிட்ட பேசுகிற, எவன் கிட்ட பேசுகிறேன்னு கேட்பேன். உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? சாரி சாரா, என்னை மன்னிச்சிரு. என்னத்தா அஜய் மன்னிக்கிறது? உன்னை நான் எத்தனை வாட்டி தான் மன்னிச்சுக்கிட்டே இருக்கிறது? நீ திரும்பி திரும்பி அதே தப்பை தான் பண்ணிக்கிட்டு இருக்க. ஸோ இனி என்னால் உன் கூட கம்ஃபர்டபுளாக வாழ முடியாது. குட் பை. ஜாரா ஜாரா. ஏன் ஜாரா என்னால் ஃபோன் எடுக்கல? ஏன் அஜய் உன்னை தூது அனுப்புனானா? இல்லை ஜாரா, அவன் செத்து ரெண்டு நாள் ஆச்சு, அதை இன்ஃபார்ம் பண்ண தான் உனக்கு ட்ரை பண்ணேன். என்ன? ஏய், என்ன சார் அப்படி பண்ணுற? முதல்ல கீழே இருங்க. ஏன் சார் இப்படி எல்லாம் பண்ணுற? அவன் சாவுக்கு முழுக்க முழுக்க நான் தான் காரணம். அவனை நானே கொன்னுட்டேனே. ஏ ஜாரா, லூசுத்தனமா பண்ணாத. அவன் சாவுக்கு நீ காரணம் இல்ல. பின்ன வேற யாரு? அவங்க அம்மா. என்ன சொல்ற? அவங்க அம்மாவா? அவங்க அம்மா சேர்த்தே ஒரு வருஷம் ஆகுது. அப்புறம் எப்படி? ஏ ஜாரா, உனக்கு அஜயோட ஒரு பக்கம் தான் தெரியும், அவனுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு. என்ன சொல்ற? அவங்க அம்மாவுக்கு அவன் மேல ரொம்ப பாசம், ஆனா அவன் அவங்க அம்மாவை மதிக்க கூட மாட்டான். ஒரு நாள் அவங்க அம்மா இறந்துட்டாங்க, அதுக்கப்புறமா தான் அவனுக்கு அவங்க அம்மாவோட அருமை தெரிஞ்சது. அதுக்கப்புறமா அவங்க அம்மா செஞ்ச நல்லதெல்லாம் நினச்சி நினச்சி இவன் ஒரு சைக்காவே மாறிட்டான். அதுக்கப்புறம் ஒரு நாள் அவங்க அம்மாவோட சமாதியை போய் தோண்ட ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா நான் தான் அவனை சமாதானம் பண்ணி சுடுகாட்டிலேருந்து கூட்டு வந்தேன். எவ்வளோ முயற்சி போனால் அவன் டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர மாட்டேங்கிறான். அப்புறம் ஒரு நாள் அவன் அவனை எவ்வளோலாம் கஷ்டப்படுத்திருக்கம்மா, எவ்வளோ பண்ணியிருக்கம்மா, எவ்வளோ திட்டிருக்கம்மா, செத்து போயிட்டியம்மா, செத்து போறம்மா, செத்து போற. அவங்க அம்மாக்காக அவன் சூசைட் பண்ணிக்கிட்டான். நீங்க இருக்கிற இடத்துக்கே நான் வரமா.